இன்னைக்கு நம்ம கோஃப்தா செய்யலாம். கோஃப்தா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சொர்க்காவை இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கு. கொத்தமல்லி, இஞ்சி, மஞ்சாத்தூள், வெற மிளகாய் தூள், மல்லித்தூள், உப்பு, கடல மாவு, ஒரு கரண்டி எவ்வளோ கடல மாவு, இது பக்கோடா மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில டைமில் சொர்க்காவில் ரொம்ப தண்ணி இருக்கும், அது கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துட்டு அது சாம்பாரில் போட்டுக்கலாம். நம்ம பாருங்க, பக்கோடா மாதிரி இது மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, எண்ணெயில் பக்கோடா ஃப்ரை பண்ண மாதிரி இது போட்டுட்டு இருக்கிறேன் நான். பாருங்க, இது சிந்தி ஐட்டம் இருக்கு. கோஃப்தா நார்த்தில் நிறையா செய்வாங்க. பாருங்க, இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் நாலா பக்கம் ஒரே கலர் வரும். பாருங்கள், ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ இதை எடுத்துகிட்டு இருக்கிறேன். மீதி இருக்கிற கோஃப்தா பக்கோடா கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். கசகசா, முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, கிராமு, பட்டை, தக்காளி, இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிண்ணத்தில், அகலமாக இருக்கிற கிண்ணத்தில் எண்ணெய், பெருங்காயம், சீரகம், வெற மிளகாய் தூள் எண்ணெயில் போட்டால் கலர் நல்லா வரும், அதனால வெற மிளகாய் தூள் எண்ணெயிலையே போட்டுட்டு இருக்கேன். மஞ்சாத்தூள், மிக்ஸி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு இதில் போட்டுட்டு இருக்கேன். பாருங்கள், இது நல்லா எப்படி ஃப்ரை ஆகட்டும், எண்ணெய் விடுற மாதிரி ஃப்ரை ஆகட்டும். தனியாத்தூள், உப்பு, பாருங்கள் தண்ணி இதில் போட்டுட்டு இருக்கிறேன். எண்ணெய் எவ்வளோ நல்லா விட்டுருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், ஏன்னா பக்கோடா இழுத்துக்கோ தண்ணி. அந்த பக்கோடா எல்லாம் இதில் போட்டுட்டு இருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். பக்கோடா கோஃப்தா ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலில் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். மேலே கார்னிஷுக்கு கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். பாருங்க, எவ்வளோ நல்லா கோஃப்தா ரெடி.